ஐயா வந்து நம்ம ஞானமுகம்ல வந்துட்டு அதாவது எத்தனையோ பயிற்சிகள் முயற்சிகள் தியான மையங்கள் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. அந்த பயிற்சி முயற்சி செஞ்சா நம்ம தியானத்துக்காக வந்துட்டு இந்த ஒரு பயிற்சிக்கு தேவையில்லைன்ற நம்ம டிக்ளேர் பண்ணாங்க ஐயா. மற்றபடி இந்த யோகா சென்டர் உடற்பயிற்சிகள் இதெல்லாம் வந்து செய்யறது உடல் ஆரோக்கியத்துக்காக செஞ்சுக்கலாங்களா? உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், மனசுக்கும் ஒரு ஆரோக்கியம் வேண்டியிருக்கு. மனசு வந்து கொஞ்சம் ரொம்ப போட்டு அலைவாங்கிட்டு இருக்க மனசுக்கு ஒரு நிதானம் கிடைக்கிறதுக்கு தியானம் கூட உதவிதான். மனது வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் அமைதியா வேலை இது பண்றது, கொஞ்சம் ஒரு ஸ்டடி மைண்ட் இருக்கிறது, இதுலாம் கூட மனதினுடைய இயக்கத்துக்கும் அது ஒரு நிதானம் வேணும் பாத்தீங்களா. மனதும் வந்து தாரமாக அலைவாயிட்டு கிடக்கிறதுக்கு ஒரு நிதானமா போறதுக்கு தியானம் கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். கொஞ்சம் கூட தேவையில்லை, அதுக்கு எதிர்நிதான் சொல்லணும், அது இடைஞ்சல் பண்ணதுன்னு அதான் சொல்ல முடியாது. மத்தபடி அதாவது நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு மத்தத்துக்கு நம்ம பயன்படுத்திதான் அதாவது வந்துட்டு ஒரு ஆரம்ப ஸ்டேஜ் எடுத்துக்கலாம். சரியில்லாது இல்லீங்களா, இப்ப நம்ம சும்மா இருக்கணும் அப்படின்னு சொல்றோம், எல்லாத்தையுமே சும்மா இருந்தா சரியா இருக்க முடியாது இல்லீங்களா. சும்மா இருக்கிறது கூட இந்த மனசளவுல அது எதையும் சரி பண்ண வேண்டியது இல்லைங்கிற அர்த்தத்துல சும்மா இருக்கிறதுன்னு சொல்றோம். அதாவது நமக்கு வந்து நீங்க எதையாவது ஒண்ணு தேவை இருந்தாலும் நீங்க ஏதாவது செய்வீங்க, மனசளவுல நமக்கு எதுவுமே தேவையில்லாது எப்படி இருந்தாலும் ஓகேன்னு சொல்லும் போது அதுக்கு ஏதோ சும்மா இருக்கும். அப்ப நம்ம வந்து அந்த மனசுக்கு சரி பண்ணணும்ன்ற ஒரு பயிற்சி முயற்சி கூட போகணுன்ற அவசியம் இல்லைன்னு ஆகுதுங்க. மனசு சரி பண்றதுங்கிறது வந்து அது மனசளவுல கரெக்ட், அதாவது இருந்தா அது மனதையும் அதாவது மனசுக்குன்னு ஒரு ஆரோக்கியன்ட்டு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா. மனசுக்குன்னு ஒரு ஆரோக்கியன்ட்டு ஒண்ணு இருக்கு, அந்த ஆரோக்கியத்துக்கு நம்ம பண்ணிவிடலாம். ஆனா அதுல உள்ள எமோஷன் எல்லாம் இங்க ஒரு செலக்ட் பண்ண வேண்டியதில்லை, இது நல்லா இருக்கு நல்லா இருக்கு செலக்ட் பண்ணிட்டு இல்ல. ஜெனரலா பொதுவா ஒரு ஆரோக்கியமா இருக்குங்கிறது சரி பண்ணிக்கலாம். இப்ப உதாரணமா நமக்கு வந்து நம்ம நாக்குல வந்து டேஸ்ட் ஃபீலிங் இருந்துச்சுருங்க, டேஸ்ட் ஃபீலிங்கே சரியில்லைன்னு சொல்லுங்கன்னா டேஸ்ட் ஃபீலிங்கே இல்லாம சரியில்லை பாத்தீங்களா. டேஸ்ட் ஃபீலிங் இருக்குதான் செய்யணும். ஆமா, அந்த டேஸ்ட்ல இதுதான் வேணும் அதான் வந்து செலக்ட் பண்ணாம இருந்துட்டா போதும். காது கேக்குறது நல்லதில்லைன்னு சொல்ல முடியாது, என்ன காது கேட்காம இருந்தா பரவாயில்லன்னு சொல்றது இல்ல. காது கேட்காம கேட்கும்போது நீங்க வந்து நல்ல சத்தம் இனிமையான இசையை மட்டும் தான் நான் விரும்பி கேட்பேன், மோசமான இசை கேட்கவே மாட்டேன்னு சொல்லி அந்த செலக்ஷன் வேண்டாம். அதுக்கு அந்த இதுலதான் செலக்ஷன் தப்ப வழிய அதுக்காக வந்து எனக்கு சவுண்டே எனக்கு சவுண்ட் வந்து நீங்க இது பண்ணிக்கலாம். சவுண்ட்ல வந்து ரொம்ப அதிகமான சவுண்டே கேட்டான்னு நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அதுக்காக அதிகமான சவுண்ட் நம்ம தாங்குற அளவுக்கு நம்ம செயற்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம மொத்தத்துல வந்து இந்த ஒரு காது வந்து ஒரு ஆரோக்கியமா இருக்கிற மாதிரி பண்ணணும். ஒரு காது ஆரோக்கியத்தன்மையே நம்ம அதே மாதிரி மனதுக்கு ஒரு ஆரோக்கியத்தன்மைன்னு ஒண்ணு இருக்கு, ஆரோக்கிய தன்மைக்கு நீங்க தியானத்தை பயன்படுத்திக்கலாம், ஒண்ணு பண்ணிக்கலாம். அது கூட என்ன எதையுமே செலக்ட் பண்றதுங்கிறது இல்ல. இப்ப நம்ம எந்த ஒரு இயக்க எந்த அம்சத்தையும் செலக்ட் பண்ணாம இருக்கிறதுங்கிறதுதான் முக்கியமானது. எனக்கு இனிமே மட்டும்தான் மகிழ்ச்சியா இருந்தா நல்லா இருக்கும், அமைதியா இருந்தா நல்லா இருக்கும், டென்ஷனே ஆகாது, இது சொல்லிக்கமா நம்ம செலக்ட் பண்றோம். அந்த செலக்ட் பண்ற விஷயத்துலதான் நம்ம சும்மா இருக்கிறோம். மன ஆரோக்கியம் பொறுத்த அளவுல நீங்க செயல்பட்டுருக்கலாம், அதுக்கு நீங்க செஞ்சுக்கலாம். நீங்க வந்து தியானத்தை கூட பண்ணிக்கலாம், ஒரு மனதனுடைய ஜெனரல் ஆரோக்கியத்துக்காக அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய தியானங்கள் நிறைய இதுக்கெல்லாம் போயிட்டு வந்துதான் நம்ம லிபரேஷன் அதாவது வந்து தியானம் அடைய முடியும் அப்படின்றது தேவையில்லை. ஆனா மன ஆரோக்கியத்துக்காக நம்ம ஏதாவது தேவைகள் போயிக்கலாம். போயிட்டு வந்தவங்க தானே இந்த பக்கம் ஞானம் லிபரேஷன் பக்கத்துக்கு எட்டி பாக்குறாங்க. அவங்களுக்கு லிபரேஷன்ல உங்களுக்கு ஒரு ஜெனரலா ஒரு சில ஐடியாக்கள் உங்களுக்கு வேண்டியிருக்கு. ஐடியா தெரிஞ்சாதான் உங்களுக்கு ஒரு சில இதுகள் கலவையும் கற்று மாற அப்படின்னு சொல்றாங்க.
அதை பத்தி கொஞ்சம் தெரிய வேண்டியிருக்கு. அதாவது நம்ம தெரியக்கூடாதுன்னு ஒண்ணுமே இல்லாதது எல்லாருமே தெரிஞ்சாதான் நமக்கு ஒரு ஒரு ஆரோக்கியமான சரியான கன்க்ளூஷன் வர்றதுக்கு இதை பத்தி எல்லாம் ஒரு ஐடியா இருக்க வேண்டியது இல்லன்னு சொல்லுங்கன்னா ஏன்னா நிறைய பேரை இப்ப தியானத்தை பத்தி பிரிச்சு நிறைய உலகம் முழுசு நல்லாமோ சொல்லும் பொழுது தியானத்துக்கு தான் எல்லாமே இருக்குங்கிற மாதிரி எல்லாம் ஒரு மாயத்துல மாட்டிருக்கோம். அந்த மாதிரி இதெல்லாம் தேவையில்லாது. அந்த மாதிரி சொல்றது மற்றபடி அதே நேரத்தில் தியானத்துக்கு ஒரு ஐடியாவும் நமக்கு தேவை. ஐடியா இருந்தால்தான் உண்மையிலே தியானத்தை கடந்த ஒண்ணு இருக்குங்கிறதே நமக்கு தெரியும். ஆனால் இப்ப வந்து கம்பல்சரி தியானத்தை என்னன்னா தியானம் இதெல்லாம் முடிச்சாதான் நிமிஷம் அடையும் அப்படி அடைய முடியுன்றது மாதிரியும் கருத்து கிடையாது. சம்மந்தம் இல்ல அப்படி நிறைய பேர் இப்ப ஒரு ஆனா என்ன வந்து அவங்களுக்கு ஒரு டிரைவிங் போர்ஸ் இருக்கணும் பாத்தீங்களா. இப்ப சிலவங்க பிரச்சனைகள்ல இருப்பாங்க, கவலைகளும் இருப்பாங்க, மனதில் வந்து அவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனையே போதும் அவங்களுக்கு. அவங்க பிரச்சனையில இருந்து விடுபடுறதுக்காக உள்ள ஒரு முயற்சியே வந்து அவங்க அந்த லிபரேஷன் கொண்டு போயிடும். சராசரி மனிதர்களுக்கு வந்து லிபரேஷன் ஞானத்தை பத்தி ஒரு ஐடியாவே இருக்காது, அதை பத்தி தேடுதலும் இருக்காது. ஆனா அந்த தியானங்கள் பண்றவங்களுக்கு அந்த தேடுதலே இருக்கும். அதனால இன்னொரு விஷயம் ஒரு பேசிக் ரிக்யர்மெண்ட் கூட சொல்லலாம், தியானங்கிற ஒரு பேசிக் ரிக்யர்மெண்ட் கூட வச்சுக்கலாம். தப்பு நல்லதுங்க. ஒரு மாதங்கள்ல அது பகவத் பவன்ல வந்து சந்திக்கிறீங்க, கலந்து பேசி ஆட்கள் பத்தி கொஞ்சம் பேசலாம். ஒரு மூணு மாதம் பிறகு நல்லதுங்க, ரொம்ப சந்தோஷம். நன்றி.